வில்லா தி வில்லன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஆரம்பித்த உடனே ஐயோ கொடூரமாக இருக்கே ஜோசப் மெங்காலை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கொடூரமாக இருக்கே இந்த மாதிரியான டாபிக்லாம் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஏன்ட்டே கருத்துக்களாக கேட்ட நபர்களும் இருக்காங்க. ஆனால் இந்த வில்லா தி வில்லன் பார்ட் இதுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டது கிடையாது, நிறைய மிஸ்ட்ரி இருக்குது. நிறைய மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறத விட விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன. அந்த விடை தெரியாத கேள்விகளுக்கு யாரோ ஒரு நபர் வில்லனாக இருக்கிறார்கள். அவர்களை தேடி போகக்கூடிய சில விதமான பதிவுகளும் அமானுஷ்யம் மர்மம் இப்படி பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஒரு வில்லாதி வில்லன் பிளேலிஸ்ட் இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ வில்லாதி வில்லன் பாகம் 2, ஜோசப் மெஞ்சாலே பாகம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்லாதி வில்லனில் அவருடைய டாபிக் ஓவர். இனி அவருடைய டாபிக் எங்கே கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொசாட் சீரீஸில் வரும். ஸோ அதுவரையிலும் கொஞ்சம் பொறுத்திருங்கள். அப்படின்னா இந்த ஒரு பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மர்மமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சில புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, அந்த புத்தகங்களில் இருக்கிற சில விஷயங்கள் நடைபெறுகிறது, நடக்கிறது. உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் உகான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்திலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது, மறுபடி வந்தது, இதெல்லாம் வைரலாக ஓடிச்சு. ஆனால் டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு கப்பல் சீக்கிரமாக மூழ்கிவிடும் என்பதை ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாகவே ஆசிரியர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 46 வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போகும் ஒரு கொலை, அதுவும் சாதாரண கொலை கிடையாது, அந்த கொலையை நடக்கும் அப்படின்னு சொல்லி வேறொரு நபர், வேறொரு எழுத்தாளர் ஒரு நாவலில் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது, அதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டன் கப்பல், உங்கள் காதில் விழுந்தது கரெக்டு தான், டைட்டானிக் கிடையாது, டைட்டன் அப்படிங்கிற கப்பல். 1898 வருடம், மார்கன் ரோபர்ட்சன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஃபியூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு நாவலை, ஒரு கதை புத்தகத்தை எழுதுகிறார். அந்த கதை புத்தகம் எப்படின்னா, ஒரு கப்பலில் ஒரு நபர் பயணம் செய்ய போகிறார். அந்த கப்பல் எப்படி இருந்தது என்பது அந்த கதையினுடைய ஒரு சிறிய பகுதி தான். ஸோ அந்த கப்பலை பற்றி மார்கன் ராபர்ட்சன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏப்ரல் மாதம், இரவா பகலா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பொழுது, அந்த கப்பல் அப்படியே நகர்ந்து செல்கிறது. கிட்டத்தட்ட 800 நீளம் இருக்கலாம், 45,000 எடை இருக்கலாம், 3,000 நபர்கள் அமர்ந்து செல்லக்கூடிய இந்த கப்பலில் 2,500 நபர்கள் இருக்கிறார்கள். 25 நாட்டிக்கல் மைல் தூரம் அப்படிங்கிற அந்த ஸ்பீடில் இந்த கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து 400 தொலைவில் இந்த கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பனிப்பாறையில் இந்த கப்பல் மோதிவிடுகிறது. இந்த பனிப்பாறையில் மோதிய கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிக்கிறது. அப்படி மூழ்குவதிலிருந்து தப்பிப்பதற்காக மனிதர்கள் அல்லோல் படுகிறார்கள். ஆனால் அந்த கப்பலில் லைஃப் போட் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது, 500 நபர்கள் கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு தான் லைஃப் போட் என்பது இருக்கிறது. இந்த கப்பலிலிருந்து அந்த கதாநாயகன் தப்பித்தானா இல்லையா, அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை போராட்டம் என்ன, இதுதான் ஃபியூட்டிலிட்டி அப்படிங்கிற அந்த நாவல் சொல்கிற கதை. ஆனால் இந்த கதை எப்படி நிகழ்காலத்தில் நடந்தது, 1912 வருடம் அதே ஏப்ரல் மாதம், அதே நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து 400 தொலைவில் டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் மூழ்கிறது. கதையில் அந்த எழுத்தாளர் எழுதிய புத்தகத்தில் இருந்த கப்பலின் பெயர் டைட்டன், இங்கே இருந்த கப்பலின் பெயர் டைட்டானிக். அங்கே எத்தனை மனிதர்களை ஏற்றி செல்ல முடியும், 3,000, டைட்டானிக்லேயும் 3,000 தான். எத்தனை நபர்கள் கதையில் இருந்தார்கள், 2,500, டைட்டானிக்கில் 2,200. எவ்வளவு ஸ்பீடில் டைட்டானிக் கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தது, 22.5 நாட்ஸ். அதே மாதிரி அங்கே டைட்டன் கப்பல் 25 நாட்ஸ். இப்படி எல்லாமே ஒரே மாதிரி அந்த புத்தகத்தில் இருந்தது 4 வருடங்களில் நிகழ்வாக நடைபெறுகிறது. ஏன் அந்த புத்தகத்தில், இப்போ அட்லாண்டிக் அப்படிங்கிற அந்த கடல் பரப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4 கோடி சதுர மைல் பரப்பளவு கொண்டது தான் இந்த அட்லாண்டிக் கடல் பரப்பு. அதில் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து 400 தொலைவில் அந்த கதையிலும் இந்த நிஜத்திலும் ஒரே இடத்தில் ஏன் கப்பல் மோத வேண்டும், இந்த கேள்வியை எல்லாருமே கேட்குறாங்க. என்னடா இது உண்மையிலேயே சொல்லி வச்சு எழுதுனாங்களா, இல்லை இதே மாதிரி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டைட்டானிக் கப்பலை மூழ்கடித்தார்களா, இந்த ஒரு கேள்வி பலவிதமாக பேசப்படுகிறது. இது ஒரு மர்மம் தான். இந்த டைட்டானிக் கப்பல் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய வில்லன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம். அதில் குறிப்பாக நம்ம போட்ட டைட்டானிக் கப்பலினுடைய உண்மை வரலாறு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்த்து விடுங்கள். அதை கேட்டு பார்த்த பிறகு அந்த டைட்டானிக் கப்பல் இல்லாட்டி அது மூழ்கியதனுடைய காரணம் என்ன,
உண்மையிலேயே டைட்டானிக் கப்பல் தான் மூழ்கியதா? இப்படி பலதரப்பட்ட உண்மைகளுக்கான பதிலை கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். ஸோ ஒரு மர்மமான புக்கை நம்ம பார்த்துட்டோம். அதில் வில்லன் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேடி போக போகிறீங்க. இன்னொரு மர்மமான புக் 1838 வருடம் எட்ஜர் அலன் போ என்பவரால் எழுதப்படுகிறது. அந்த புத்தகத்தின் பெயர் த நரேட்டிவ் ஆஃப் ஆர்தர் கார்டன் பிம் ஆஃப் நான்டுக்கட் என்பது தான். ஸோ அந்த நாவல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பலை கொஞ்சம் நபர்கள், 4 நபர்கள் சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அந்த கப்பல் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்குகிறது. போதும், இந்த நாவலில் இருக்கிறது இது போதும். ஆனால் நான் இனி சொல்ல போகிறது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். அது எப்போது நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1884 வருடம் ஜான் என்கிற மனிதர் இங்கிலாந்துக்கு வரார். வந்து அவருக்கு ஒரு கப்பல் வாங்கணும். அது சாதாரண ஒரு கப்பல் தான், ரொம்ப தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய கப்பல்லாம் கிடையாது. ஒரு கப்பல்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பலுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினாண்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல் தான். ஸோ இந்த மினாண்ட் என்கிற கப்பலை வாங்குவதற்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்துட்டார். இங்கிலாந்தில் இந்த மினாண்ட் வகை கப்பலை உன்னை வாங்கிட்டார். அவர் என்ன சொல்கிறார்னா, என் வீட்டில் நீங்கள் டோர் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஜான். ஸோ எல்லாருமே சம்மதிச்சிடுறாங்க. வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணணும்னா இந்த கப்பல் கடல் வழியாக பிரயாணம் செய்ய வேண்டும். அப்படி பயணம் செய்வதற்கு சாதாரண ரூட்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இந்த கப்பல் அவ்வளவு தூரம் பயணம் செய்யக்கூடிய கப்பலும் கிடையாது. ரொம்ப இடத்துல கொஞ்சம் ஓய்வுகள் தேவைப்படுகிறது. இந்த கப்பலை ஓட்டி செல்வதற்காக இல்லாட்டி இந்த கப்பலை வழி நடத்துவதற்காக ஒரு கேப்டன் தேவைப்படுகிறார்கள். 2-3 க்ரூ மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. யாருமே வரமாட்டுக்காங்க. ஏன்னா இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியா வரை கொண்டு செல்வது என்பது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுங்கி விடுகிறார்கள். கடைசியாக ஒரு நபர் சொல்கிறார், ஒரு கேப்டன் வந்து சொல்கிறார், நான் இந்த கப்பல் அங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பெயர் டட்லி என்பது தான். ஸோ டட்லி 3 நபர்களை ரிக்ரூட் பண்ணுறார். அவங்களுடைய பெயர் ஸ்டீஃபன்ஸ், ப்ரூக்ஸ், பார்க்கர். ஸோ ஸ்டீஃபன்ஸ், ப்ரூக்ஸ், பார்க்கர், டட்லி கேப்டன், இவங்க 4 பேரும் இந்த கப்பலில் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். 1884 வருடம் மே மாதம் 19ஆம் தேதி ஆரம்பித்த இந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி சென்று வருகிறது. ஸோ 19ஆம் தேதி மே மாதத்திலிருந்து ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை கரெக்டாக பயணம் செய்து வந்து விட்டார்கள். ஆப்பிரிக்கா அந்த ஓரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 மைல் தொலைவில் ஒரு இடத்துல இந்த கப்பல் என்பது ஒரு விபத்தில் சிக்குகிறது. அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கு. 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக மூழ்கிரும். ஸோ இந்த 4 நபர்களுக்கும் வேற என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியலை. ஒரே ஒரு லைஃப் போட் இருக்கு. அந்த லைஃப் போட்டுக்குள்ளே இந்த 4 நபர்களும் ஏறிவிட்டார்கள். ஆனால் சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்களால் எடுக்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு தண்ணீர், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபுட், கொஞ்சோண்டு ஃபுட், வேறு ஏதாவது ஒரு உபகரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த உபகரணமும் கிடையாது. எல்லாமே மூழ்கி வருகிறது. இதை மட்டும் அந்த லைஃப் போட்டில் ஏற்றுறாங்க. ஸோ இப்படி ஏற்றின பிறகு அந்த லைஃப் போட்டில் 4 பேரும் பயணம் செய்கிறார்கள். கொஞ்சம் போயிட்டே இருக்காங்க. 5 நாட்கள் கழிந்து விட்டது. 5 நாட்கள் இவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. 4 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வழியாக ஒரு ஆமை போகிறது. அந்த ஆமையை பிடிச்சிடுறாங்க. ஆமையை பிடிச்சி அதனுடைய ரத்தத்தை எடுத்து குடிக்கிறாங்க. சரின்னு சொல்லி கொஞ்ச நாட்கள் அப்படியே போகுது. கொண்டு வந்த தண்ணீர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், தண்ணீரே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாட்கள் ஓடிவிட்டது. ஸோ இந்த பார்க்கர் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு பையனை பார்த்தோம் பாருங்கள், ஸ்டீஃபன் ப்ரூக்ஸ் பார்க்கர். அந்த பார்க்கர் அப்படிங்கிற பையனுக்கு 17 வயது தான். அதில் மீதம் இருக்கும் 3 நபர்களும் இதே மாதிரி கடல் பயணத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள். இந்த பார்க்கரை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவனுடைய முதல் கடல் பயணம். அதில் டட்லிக்கு 31 வயசு. ஸோ நல்ல ஒரு கேப்டன் தான். ஆனால் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கப்பல் உடைந்து விட்டது என்றால் கேப்டன் பதவி பறிப்போய் விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் டட்லியை விட ஸ்டீஃபன்ஸுக்கும் ப்ரோக்ஸுக்கும் போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் இந்த லைஃப் போட்லேயும் யார் தான் கேப்டனாக செயல்படுறாங்க? டட்லி தான் செயல்படுறாங்க. ஸோ டட்லி வேறு வழியே கிடையாது, நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மீதம் இருக்கும் 3 நபர்களுக்கும் பெரிய ஒரு பயம். அதில் பார்க்கர் அப்படிங்கிற பையனுக்கு ஆல்ரெடி ரொம்ப தாகம். வேறு வழியே இல்லாமல் அவன் என்ன செஞ்சிடறான், கடல் தண்ணீரை எடுத்து கொஞ்சம் அதிகமாக குடித்து விடுகிறான். ஸோ இப்படி குடிக்கும்போது அவனுக்கு தெரியாத ஒரு வியாதி வருது. என்னன்னே தெரியல, ஆனால் ரொம்ப பெரிய இருமல் எல்லாமே வருது. அவனுடைய உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. 4 மனிதர்களும் சாப்பாடு இல்லாமல் பரிதவிக்கிறார்கள். மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்த ஆயுதமும் கிடையாது, வலை எதுவுமே கிடையாது. ஸோ மீனும் பிடிக்க முடியலை. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, இந்த 4 நபர்களில் யாராவது ஒரு நபரை கொன்று அவங்களுடைய மாமிசத்தை தின்று வாழலாம், அவர்களுடைய ரத்தத்தை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. பார்க்கருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ மீதம் இருக்கும் 3 நபர்களும் பார்க்கரை கொன்று விடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வருகிறார்கள். ப்ரூக்ஸ் சொல்கிறாரு, எனக்கு இதில் சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டட்லியும் ஸ்டீஃபன்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா,
எப்படினாலும் இந்த கடலுக்கு அப்படின்னு சொல்லி சில விதிகள் இருக்கிறது. அதாவது இந்த மீனவர்களுக்கான ஒரு விதி இருக்கு. அந்த விதி என்ன சொல்லுனா, வாழ்ந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும், செத்தாலும் அந்த படகில் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி சாக வேண்டும். அந்த விதியை மீறி டட்லியும் ஸ்டீஃபன்ஸும் என்ன செய்கிறாங்க, அந்த பார்க்கர் அப்படிங்கிற அந்த பையனுடைய கழுத்தை அறுத்து அதில் இருக்கிற ரத்தத்தை ஒரு பாட்டிலை எடுத்து அதை கொஞ்சம் சேமித்து வைக்கிறார்கள். அவனுடைய ஃப்ளஷை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றாங்க. ஒரு வழி கிடையாது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி ஒரு 4 தினங்கள் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் புரூக்ஸும் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாமிசத்தை எடுத்து உண்ணுகிறார். ஸோ 4வது தினத்திலிருந்து 5வது தினம் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கப்பல் அதன் வழியாக வருகிறது. அந்த 3 நபர்களையும் அந்த கப்பலின் கேப்டன் சிமோன்சன் என்பவர் காப்பாற்றி விடுகிறார். ஸோ 3 நபர்கள் பிளஸ் சிமோன்சன் அப்படிங்கிற கேப்டன் தரையிறங்குகிறார்கள். தரையிறங்கும் போது ஒரு கஸ்டம் ஆபீசர் வரார். அவருடைய பெயர் சீஸ்மேன் என்பது தான். ஸோ சிமோன்சனிடம் இந்த சீஸ்மேன் கேட்கிறார், இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த 3 மனிதர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதில் இருந்த ஸ்டீஃபன்ஸ், நாங்கள் இப்படி ஒரு 19 நாட்களாக கடலில் இருந்து விட்டோம், இப்படித்தான் உயிர் பிழைத்தோம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒருத்தனை கொஞ்சி விட்டோம், இப்படி பலவிதமான உண்மைகளை இந்த ஆஃபீஸர்கிட்ட கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டார். கஸ்டம் ஆஃபீஸர் கிட்டேயே வேறொரு போலீஸ் அதிகாரி இருந்தார். அந்த போலீஸ் அதிகாரி இவர்களை பார்த்து, உங்களை நான் கைது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 நபர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். பாவம் பார்த்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கதையை சொன்னாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் பாவம் பார்க்காம கைது பண்ணிடுறாங்க. இந்த செய்தி இங்கிலாந்துக்கும் பரவுது, ஆஸ்திரேலியாவுக்கும் பரவுது. என்னடா இப்படி ஒரு பிரச்சனையா, நரமாமிசத்தை உண்ணும் மனிதர்கள் இருக்கிறார்களா, இப்படி பல கேள்விகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. புரூக்ஸ் சொல்கிறார், நான் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை, என்னுடைய உயிர் வாழ்வதற்காக கொஞ்சம் சாப்பாடு இந்த மாதிரியான மாமிசத்தை எடுத்து உண்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரூக்ஸை விடுதலை செய்கிறது அரசாங்கம், கோர்ட். மீதம் இருக்கும் 2 நபர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. பார்க்கரை நீங்கள் கொஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இவங்க சொல்கிறாங்க, பார்க்கர் ஆல்ரெடி செத்து போயிருப்பான், அவன் செத்து போயிட்டா அவனுடைய ரத்தம் கட்டியாகிவிடும், இல்லாட்டி அது எங்களுக்கு உபயோகப்படாது, அதனால தான் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்க மறுத்த அரசாங்கம் இல்லாட்டி நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை என்பது விதிக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் இது பேசப்படும் ஒரு பொருளாக மாறி அது எப்படி சாத்தியப்படும், அவங்க உயிர் காப்பதற்காகத்தானே இதை செய்தார்கள், அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பேசுகிறார்கள். கடைசியாக மரண தண்டனை என்பது 6 மாத சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டு 2 நபர்களும் விடுதலை செய்யப்படுகிறார். இந்த இடத்துல யார் இறந்து போனாங்க அப்படின்னு பார்த்தா பார்க்கர். இந்த பார்க்கரனுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிச்சர்ட் பார்க்கர் என்பது தான். 1838 ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அதில் இதே மாதிரி 4 நபர்கள் கடலில் தத்தளித்தார்கள், ஒரு நபரை கொஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்கள். அப்படி கொல்லப்பட்ட மனிதனுடைய பெயரும் ரிச்சர்ட் பார்க்கர் என்பது தான். லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் கூட இந்த ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ எப்படி சாத்தியப்பட்டது, 46 வருடங்களுக்கு பிறகு 4 மனிதர்கள் இப்படி கடலில் தத்தளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 46 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு எழுத்தாளர் அவருடைய புத்தகத்தில் எழுத முடியுமா? எழுதிட்டார், எதேச்சா நடந்துருச்சு, இதில் யார் வில்லன், டட்லியா இல்லை ஜானா, இந்த கப்பலை இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னவரா, இல்லை அதை வழி அனுப்பியவர்களா, இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸரா? இப்படி பல நேரங்களிலும் இந்த இடத்தில் வில்லன் யார் என்பதை ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதை பொறுத்து மாறிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய பார்வையில் இதில் வில்லன் யார்? கொஞ்சம் இந்த கதையை ஆழமாக யோசிச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, உப்பு காத்து, போட்ட ட்ரெஸ் எதுவுமே செய்ய முடியாது, குட்டி போட் அப்படியே உச்சி வெயில் மண்டையை பிளக்குது. இந்த நேரத்தில் நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? இப்படி பலவிதமான மர்மங்கள் ப்ளஸ் புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்தை எழுதிய நபர்களுடைய பெயரெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் யார் எழுதுனாங்க, எதுக்காக இது எழுதப்பட்டது அப்படின்னு தெரியாத பல புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதுதான் நம்முடைய அடுத்த மர்மங்கள் லிஸ்ட்டில் வரப்போகிறது. இந்த ஒரு பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.